ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ஏஎஸ் எக்ஸாம், நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே, தேசிய அடைவு தேர்வு. அதில் 10th மேக்ஸ், அதில் 20 சம்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ 21st சம் பார்க்கலாம். சைன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ரூட் 3/2. இங்கு ஏ கிரேட்டர் தேன் பி, 0 degrees லெஸ் தேன் ஏ ப்ளஸ் பி, லெஸ் தேன் 90 degrees, மற்றும் காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ரூட் 3/2 எனில். இவ்வளோ விவரங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. சைன் ஏ ப்ளஸ் பிங்கிறது ரூட் 3/2, காஸ் ஏ மைனஸ் பிங்கிறது ரூட் 3/2. ஏ வந்து பியை விட அதிகமாக இருக்கும். ஏ ப்ளஸ் பி ரெண்டை கூட்டினோம்னா 0 90 இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் அதுக்கு ஆன்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? பி ப்ளஸ் 2A கொல்ட்டு 90 degrees, ஏ ப்ளஸ் 2B கொல்ட்டு 90 degrees, ஏ கொல்ட்டு 3B, பி கொல்ட்டு 3A. இதில் எது வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஏ ப்ளஸ் பி கொல்ட்டு ரூட் 3/2 கொடுத்துருக்காங்களா? சைனோட எந்த வேல்யூக்கு ரூட் 3/2? சைன் 60 ரூட் 3/2 நமக்கு தெரியும். சைன் 60 degrees ஈக்குவல் டு ரூட் 3/2. அப்போ இந்த ஏ ப்ளஸ் பிங்கிறது 60 degrees. அதே மாதிரி காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ரூட் 3/2 கொடுத்துருக்காங்க. காஸோட எந்த வேல்யூக்கு நமக்கு ரூட் 3/2? காஸ் 30 தான் ரூட் 3/2. அப்போ ஏ மைனஸ் பிங்கிறது 30 degrees. இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 60, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 30, ரெண்டே எடுத்து இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கலாம். ரெண்டே கூட்டினோம்னா ப்ளஸ் பி மைனஸ் பி அடிபட்டுரும். இது ரெண்டே கூட்டுறோம், இது 1 வச்சுக்கலாம், இது 2 வச்சுக்கலாம். 1 கூட்டினோம்னா இது கேன்சல் ஆகிடும். ஏ ப்ளஸ் ஏ 2A ஈக்குவல் டு 60 + 30 = 90. அப்போ ஏ ஈக்குவல் டு 90/2, ஏ ஈக்குவல் டு 45 degrees. இப்போ ஏ தெரிஞ்சிச்சு 45 degrees. இந்த ஏவோட மதிப்பை கொண்டு போய் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், பிரதியிடலாம். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 60 degrees. அப்போ 45 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 60 degrees, பி ஈக்குவல் டு 60 + 45 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -45, பி ஈக்குவல் டு 15 degrees. இப்போ ஏ கிரேட்டர் தேன் பி நாங்கள் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்களா? ஏ கிரேட்டர் தேன் பின்னு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்களா? ஏ ப்ளஸ் பி வந்து 0 - 90 இருக்கணுமா? ஏ வந்து கிரேட்டர் தேன் பி, 45 15 விட அதிகமாக இருக்குது. ரெண்டே கூட்டினோம்னா 45 + 15, 60 degrees, 0 - 90 இருக்குது. இப்போ இதில் எது, இந்த ஆப்ஷனில் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். ஏங்கிறது 45 45, எப்படி எழுதலாம்? 3 × 15 எழுதலாம். 15 என்னது? ஏ ஈக்குவல் டு 45 45, 3 × 15 எழுதலாம். 15ங்கிறது பி, அப்போ 3B எழுதலாம். அப்போ என்ன ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? தேர்ட் ஆப்ஷன், ஏ ஈக்குவல் டு 3B, அதுதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 22nd சம், x² மைனஸ் 41x மைனஸ் 415 காரணிகள். இப்போ x² மைனஸ் 41x மைனஸ் 450 கொடுத்துருக்காங்க. பெருக்குனா மைனஸ் 450 வரணும், கூட்டினா மைனஸ் 41 வரணும். பெருக்கல்ல எப்போ மைனஸ் வரும்? 1 + 1 மைனஸாக இருந்துச்சுன்னா பெருக்குனா மைனஸ் வரும். எந்த நம்பர் ப்ளஸ் எந்த நம்பர் மைனஸ் கண்டுபிடிக்கணும்னா, கூடுதலில் எது மைனஸ் இருந்துச்சு, கூடுதலில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா பெரிய எண் ப்ளஸ், கூடுதலில் மைனஸ் இருந்துச்சுன்னா பெரிய எண் மைனஸ். இங்கே கூடுதலில் மைனஸ் இருக்கா? அப்போ பெரிய எண் மைனஸில் வரணும், சிறிய எண் ப்ளஸில் வரணும். எது ரெண்டே பெருக்குனா 450 வரும், கூட்டினா 41 வரும். 50 9 பெருக்கினோம்னா 450, கூட்டினோம்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சோம்னா 41, பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ், ஸோ மைனஸ் 41 வந்துடும். அப்போ இதை காரணிகளை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 50, எக்ஸ் ப்ளஸ் 9 எழுதலாம். அப்போ தேர்ட் ஆப்ஷன் எக்ஸ் மைனஸ் 50 மற்றும் எக்ஸ் ப்ளஸ் 9, இதுதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 23rd கணக்கு, L1 பேரலல் டு L2 பேரலல் டு L3 இணை. L1 வந்து L2 இணையாக இருக்குது, L2 L3 இணையாக இருக்குது எனில் கொடுக்கப்பட்ட படம் எதை கொண்டிருக்கும்? இந்த படம் எதை கொண்டிருக்கும்? 2 இணைக்கோடுகளா, 3 இணைக்கோடுகளா, 4 இணைக்கோடுகளா, 6 இணைக்கோடுகளா? 3 இணையா, அதனால் 3 இணைக்கோடுகள், அதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 24rd கணக்கு, கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது சரி? வடிவொத்த முக்கோணங்கள் எப்பொழுதும் சர்வசமமாக இருக்கும், சர்வசம முக்கோணங்கள் வடிவொத்தவைகளாக இருக்க வேண்டியதில்லை, சர்வசம முக்கோணங்கள் வடிவொத்தவையாக இருக்கும், வடிவொத்த முக்கோணங்கள் அல்லாதவை சர்வசமமாக இருக்கலாம், என்ன எது ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ வடிவொத்த முக்கோணம்னா என்னென்னா, வடிவம் வந்து சேமாக இருக்கும். ரெண்டு முக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட வடிவங்கள் சேமாக இருக்கும், அளவு வந்து விகிதங்களாக இருக்கும், மாறுபடும். ஒன்று சிறிய அளவாக இருக்கும், இன்னொன்று பெரிய அளவாக இருக்கும், அது மாதிரி அளவு மாறுபடும். ஆனால் பார்க்குறதுக்கு வடிவம் வந்து சேமாக இருக்கும், அதுக்கு பேர் வடிவொத்த முக்கோணங்கள். சர்வசம முக்கோணம்னா வடிவமும் சேமாக இருக்கும், அளவும் சேமாக இருக்கும், அதுக்கு பேர் தான் சர்வசம முக்கோணம். இப்போ வடிவத்த முக்கோணம் எல்லாமே சர்வசம முக்கோணங்களாக இருக்கா? முடியாது, ஏன்னா அளவும் சேமாக இருக்கணும்ல. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன், சர்வசம முக்கோணங்கள் வடிவத்தவையாக இருக்க வேண்டியது இல்லை, சர்வசம முக்கோணம்
வடிவம் மட்டும் தான் இதுக்கு வடிவத்துக்கு சேமாக இருக்கணும். இதில் வடிவம் அளவு ரெண்டுமே சேமாக இருக்குமா? அப்போ சர்வசம முக்கோணங்கள்லாம் வடிவத்தவையாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் தேர்ட் ஆப்ஷன் சர்வசம முக்கோணங்கள் வடிவத்தவையாக இருக்கும், தேர்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து மூன்றாவது ஆப்ஷன், சர்வசம முக்கோணங்கள் வடிவத்தவையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 25th சம். A1, A2, A3, எக்ஸெட்ரா A21 என்ற கூட்டுத்தொடரின் பொது வித்தியாசம் D எனில், A1, A5, A9, A13 பொது வித்தியாசம் 16D உடைய கூட்டுத்தொடராக இருக்கும், பொது வித்தியாசம் D உடைய கூட்டுத்தொடராக இருக்கும், பொது வித்தியாசம் 4D உடைய கூட்டுத்தொடராக இருக்கும், கூட்டுத்தொடராக எப்போதும் இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு கூட்டுத்தொடர் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, A1, A2, A3, A21 வரைக்கும். எப்படி இருக்கும் அந்த கூட்டுத்தொடர்? ஃபஸ்ட்டு வந்து ஏவாக இருந்துச்சுன்னா செகண்ட் வந்து ஏ ப்ளஸ் டி, தேர்ட் ஏ ப்ளஸ் 2D, ஃபோர்த் ஏ ப்ளஸ் 3D, A5 ஏ ப்ளஸ் 4D, A6 ஏ ப்ளஸ் 5D, A7 ஏ ப்ளஸ் 6D, A8 ஏ ப்ளஸ் 7D. ஒரு ஒரு டி கூட கூட்டிகிட்டு போகிறோம். ஏவோட டி கூட்டிக்கிறோம், இன்னொரு டி கூட்டினோம்னா 2D ஆகிடும், இன்னொரு டி இதோட கூட்டினோம்னா 3D, இன்னொரு டி இதோட கூட்டினோம்னா ஏ ப்ளஸ் 4D, இதோட இன்னொரு டி கூட்டினோம்னா ஏ ப்ளஸ் 5D, இதோட இன்னொரு டி பொது வித்தியாசத்தை கூட்டினாதான அடுத்த உறுப்பு நமக்கு வரும். இதோட டியை கூட்டினோம்னா ஏ ப்ளஸ் 6D, இதோட ஒரு டியை கூட்டினோம்னா ஏ ப்ளஸ் 7D, இதோட ஒரு டியை கூட்டினோம்னா ஏ ப்ளஸ் 8D, அதோட ஒரு டி ஏ ப்ளஸ் 9D, அதோட ஒரு டி ஏ ப்ளஸ் 10D, அதோட ஒரு டி ஏ ப்ளஸ் 11D, அதோட ஒரு டி ஏ ப்ளஸ் 12D. ஸோ A13 வரைக்கும் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது A13 வரைக்கும் தானே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அது வரைக்கும் பார்த்துக்கிட்ட போதும். A13 வரைக்கும் எடுத்து எழுதியாச்சு என்ன வரும்னு, இந்த உறுப்புகள் தான் வரும். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது A1, A5, A9, A13க்கு. A1 என்னது? A5க்கு ஏ ப்ளஸ் 4Dங்கிறது தான் A5, A9க்கு ஏ ப்ளஸ் 8D, A13க்கு ஏ ப்ளஸ் 12D. இப்போ இதில் வந்து பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம்? இரண்டாவது உறுப்பிலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். A5லேருந்து A1 கழித்தோம்னா ஏ ப்ளஸ் 4D மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும், 4D. அதே மாதிரி இரண்டாவது உறுப்பிலேருந்து மூன்றாவது உறுப்பிலேருந்து இரண்டாவது உறுப்பை கழித்தோம்னா A9 மைனஸ் A5 என்ன வரும்? ஏ ப்ளஸ் 8D மைனஸ் ஏ மைனஸ் 4D. கழிக்கிறோம்ல, அதனால் சைனை சேஞ்ச் பண்ணுறோம். ஏ கேன்சல் ஆகிடும், 8D மைனஸ் 4D 4Dன்னு வந்துடும். இப்போ நான்காவது உறுப்பிலேருந்து மூன்றாவது உறுப்பை கழிக்கலாம். A13 மைனஸ் A9, ஏ ப்ளஸ் 12D மைனஸ் ஏ மைனஸ் 8D, ஏ கேன்சல் ஆகிடும், 12D மைனஸ் 8D 4D. இப்போ பொது வித்தியாசம் எல்லாத்துக்கும் சேமாக வந்திருக்கா? 4D. பொது வித்தியாசம் சேமாக வந்துச்சுன்னா அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ பொது வித்தியாசம் 4D உடைய கூட்டுத்தொடராக இருக்கும். அது எத்தனாவது ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன். பொது வித்தியாசம் 4D உடைய கூட்டுத்தொடராக இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன், பொது வித்தியாசம் 4D உடைய கூட்டுத்தொடராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 26th சம். ஆதியிலிருந்து 5 அலகுகள் தூரம் கொண்ட ஒரு புள்ளி எக்ஸ் அச்சில் இருந்தால் அதன் ஆயத்தொலைவு. ஆதியிலிருந்து 5 அலகுகள் தூரம் கொண்ட ஒரு புள்ளி எக்ஸ் அச்சு மேலே இருக்குது, 1, 2, 3, 4, 5 இங்கே இருக்கலாம். 5 அலகுகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எந்த பக்கம்னு சொல்லலை. ஸோ இந்த பக்கம் இந்த பக்கமும் 5 அலகுகள் தூரம், இந்த பக்கமும் இருக்கலாம் அல்லது இந்த பக்கம் இருக்கலாம், தூரம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பொசிஷன் வரும்போது தான், எந்த இடம் வரும்போது தான், எந்த இடத்துலன்னு சொல்லும்போது தான் நமக்கு மைனஸோடு சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த 5 அலகுகள் தூரம் இருக்கிறதுனால 5,0 இந்த புள்ளி வந்து 5,0 5,0 இருக்கலாம் அல்லது இந்த புள்ளி -5,0 இருக்கலாம். ஸோ அதோட ஆயத்தொலைவு 5,0 அல்லது -5,0. அடுத்தது 27th கணக்கு. 4, 15, 19, 21, 6 என்ற விவரங்களின் இடைநிலை அளவு. இடைநிலை அளவு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? இதை வந்து ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலையோ மாற்றி எழுதிக்கணும். நான் ஏறு வரிசையில் எழுதிக்கிறேன். 4, அடுத்தது 6, அடுத்தது 15, அடுத்தது 19, அடுத்தது 21 எழுதிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் கேன்சல் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, மீதி என்ன இருக்குது? நடுவில் 15 இருக்குது. ஸோ இடைநிலை அளவு அதுக்கு ஆப்ஷன் 2, 15. அடுத்தது 28th கணக்கு. ஏபிசிடி ஒரு இணைக்கரம், ஏசி மற்றும் பிடி வெட்டி கொள்ளும் புள்ளி இ எனில், A=EC ஆனால் BE≠DE, BE=DE ஆனால் AE≠EC, AE=EC மற்றும் BE=DE, AE>DE மற்றும் CE=BE. எந்த ஆப்ஷன் கேட்டிருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசிடி ஒரு இணைக்கரம், ஏசி மற்றும் பிடி வெட்டி கொள்ளும் புள்ளி இ. ஏபிசிடி ஒரு இணைக்கரமா? ஏபியும் ஏசியும் பிடியும் வெட்டி கொள்ளும் புள்ளி இ. எப்பவும் இது வந்து ஒரு இணைக்கரம், இணைக்கரத்தில் எப்போவுமே அதோட
diagonals வந்து bisect each other. இந்த இது வந்து எப்போதுமே ஒரு இணைக்கரத்தில் அதோட மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம குறியிடும். மூளை இணைக்கரத்தோட பண்பது ஒரு இணைக்கரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம குறியிடும். அப்போ இது ஒரு இணைக்கரம், ஒன்றை ஒன்று இருசம குறியிடும்னா ஏஇ ஈக்குவல் டு ஈசியாக இருக்க போகுது, இன்னொன்று பிஇ ஈக்குவல் டு டிஇயாக இருக்க போகுது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஏஇ ஈக்குவல் டு ஈசி மற்றும் பிஇ ஈக்குவல் டு டிஇ. அடுத்தது 29வது கணக்கு, ஒரு வட்டத்தின் விட்டம் ஏடி மற்றும் நான் ஏபி என்க, மேலும் ஏடி ஈக்குவல் டு 34 சென்டிமீட்டர், ஏபி ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் மையத்திலிருந்து ஏபிக்கு செங்குத்து தொலைவு சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. ஒரு வட்டம் இருக்குது, அதோட விட்டம் ஏடி, இந்த ஏடி வந்து 34 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஏபி ஏலருந்தே இன்னொரு பின்னு ஒரு நான் வரைஞ்சிருக்காங்க. ஏபி ஏபிங்கிறது ஒரு நான், இதோட அளவு வந்து 30 சென்டிமீட்டர். இப்போ ஏடி 34 சென்டிமீட்டர், ஏபி 30 சென்டிமீட்டர். வட்டத்தின் மையத்திலிருந்து நான்கு வரையும் செங்குத்து எப்போவுமே நானே இருசம குறியிடும். இது வட்டத்தின் மையம், இது நான். வட்டத்தின் மையத்திலிருந்து நான்கு நம்ம ஒரு செங்குத்து வரைஞ்சிட்டோம் ஓஎம், இது வந்து இந்த நானே இருசமமாக குறியிடும். அப்போ நானோட நீளம் வந்து 30 சென்டிமீட்டர்னால் இருசமமாக பார்த்தோம்னா இது 15 இது 15. அதே மாதிரி இது வந்து விட்டம், விட்டத்தை வந்து மையம் வந்து ரெண்டு சமமாக பிரிச்சிடும். ஸோ இது விட்டத்தோட நீளம் வந்து 34, அதில் பாதி பாதினா 17 17. ஸோ ஓஏங்கிறது 17, ஏஎம்ங்கிறது 15. இப்போ இது வந்து 90 டிகிரி. இப்போ இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கலாம், இந்த முக்கோணம் மட்டும், இந்த பக்கமாக இருக்கா இந்த பக்கமாக, இது வந்து எம், இது ஓ, இது ஏ, இது 17, இது 15. இந்த செங்குத்து தொலைவு இதுதான் நமக்கு வேணும், ஓஎம் இதுதான் வேணும். இது வந்து பித்தாகரஸ் தேற்றத்தின் படி இது கர்ணம். இப்போ கர்ணத்தோட ஸ்கொயர்லேருந்து இந்த ஸ்கொயரை கழித்தோம்னா நமக்கு இதோட ஸ்கொயர் கிடைச்சிடும், அதுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஓஎம் ஈக்குவல் டு செங்குத்து தொலைவு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். 17 ஸ்கொயருங்கிறது 289, 15 ஸ்கொயருங்கிறது 225, கழித்தோம்னா 64, 64க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 8 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, 8. அடுத்தது 30வது கணக்கு, ஒரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண் மற்றும் ஒரு விகிதமுறா எண்ணின் பெருக்கற் பலன். பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண் மற்றும் ஒரு விகிதமுறா எண்ணின் பெருக்கற் பலன், இது வந்து 9வது வகுப்பில் படிச்சிருக்கோம். எப்போதும் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும், எப்போதும் விகிதமுறு எண்ணாகவே இருக்கும், விகிதமுறு எண் அல்லது விகிதமுறா எண் 1, இதில் எந்த ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, எப்போதும் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும். எடுத்துக்காட்டு, இப்போ 2ங்கிறது ஒரு விகிதமுறு எண், ரூட் 5ங்கிறது விகிதமுறா எண், ரெண்டையும் பெருக்கணும்னா 2√5, இது விகிதமுறா எண். பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா அது விகிதமுறு எண்ணாக ஆகிடும். பூஜ்ஜியம் இல்லை, பூஜ்ஜியம் அல்லாத எண் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண் மற்றும் ஒரு விகிதமுறா எண்ணின் பெருக்கற் பலன் எப்போதும் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும்.